அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது க்வெஸ்சன் நம்பர் எக்ஸாம்பிள் சம்மந்த் 7.20 லெவன்த்து பிஸ்னஸ் மேத்ஸ். முக மதிப்பு 10,000 உள்ள எல்லாமே நாங்கள் எடுத்து எழுதியிருக்கேன். 1, 2, 3 மூணு பார்ட்டாக பிரிச்சிட்டேன். இதில் வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து 10,000, தென் 20% ரேட் ஆஃப் டிவிடெண்ட் வந்து 20%, இங்கே வந்து ஆர் ஈக்குவல் டு 20%. இந்த இடத்துல நம்ம இன்கம் கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா, இங்கே என்ன கேட்டிருக்குன்னா, வருமானத்தில் ஏற்படும் மாற்றம், தட் இஸ் சேஞ்ச் இன் இன்கம். வி ஹேவ் டு ஃபைண்ட் சேஞ்ச் இன் இன்கம். அப்போ சேஞ்ச் இன் இன்கம்னால் இன்கம் 1, இன்கம் 2 வந்து நமக்கு தேவை. அடுத்தது, ஒருவர் 42% அதிக விலைக்கு விற்கின்றார். அப்போ ப்ரீமியம், இதனுடைய ப்ரீமியம் வந்து 42. 100 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தால் 142 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறப்பல அதில் ப்ரோக்கரேஜ் வந்து நம்ம என்ன பண்ணணும், சேல் பண்ணுறப்போ மைனஸ் பண்ணிக்கணும். வென் செல்லிங் மீன்ஸ் மைனஸ், வென் பாட் மீன்ஸ் ப்ளஸ். வாங்குறப்போ ப்ரோக்கரேஜை ஆட் பண்ணிக்கணும், சேல் பண்ணுறப்போ மைனஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம கிடைக்கிற சேலிங்னா என்ன, நம்ம கிடைக்கிற லாபம், அந்த லாபத்தில் அந்த 2% என்ன பண்ணிக்குவோம், நம்ம மைனஸ் பண்ணிக்குவோம். ஸோ தட் இந்த சேல் ப்ரொசீடு விற்று வந்த பணத்தை, அந்த அமௌண்ட்டை, ஸோ அந்த அமௌண்ட்டை வேறு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறப்பில், அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன இன்கம் கிடைக்குது, பிகினிங்கில் என்ன இன்கம் கிடைக்குது, செகண்ட் ஸ்டெப்பில் சேல் ப்ரொசீடு கண்டுபிடிக்கிற, தேர்ட் ஸ்டெப்பில் இன்கம் கண்டுபிடிச்சி, இந்த ஃபஸ்ட்டு வந்த இன்கத்தையும் இந்த லாஸ்ட் வந்த இன்கத்தையும் இன்கம்மையும் மைனஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து சேஞ்ச் இன் இன்கம்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இது வந்து நம்ம அழிச்சிடலாம். இந்த க்வெஸ்சன் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் ஒரு லிட்டில் பிட் ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இப்போ நான் இந்த லாஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து போகிறேன். நான் இப்போ ஸ்டெப் நம்பர் 3 அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் இன் இன்கம் அப்படிங்கிறப்போ நமக்கு இன்கம்னா என்ன சொல்லுவோம், டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபஸ்ட் வீ கேன் சேதி சேஸ் டிவிடெண்ட்டு. இதுக்கு ஃபார்முலா என்ன, என் இன்ட்டு பேஸ் வேல்யூ இன்ட்டு ஆர் பை 100 சொல்லி போடுவோம். என்ன என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் பை மார்க்கெட் வேல்யூ இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ 100, ஆர் எவ்வளோ கொடுத்துருக்கு, 15 இல்லையா. ஸோ 15 வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிக்கணும், இதுக்கு நீ மார்க்கெட் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபேஸ் வேல்யூ 100 அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா, ஏன்னா 100 தான் வச்சிடணும், ஏன்னா 42 ருபீஸ் அதிகமாக சேல் பண்ணுறோம் அப்படின்னா அது 100 தான் இருக்கணும். 10,000 அப்படின்னு வச்சுட்டு 10,042 அப்படியெல்லாம் எழுதக்கூடாது. ஸோ அடுத்தது வந்து இங்கே கழிவுனே என்ன, டிஸ்கவுண்ட்டு. டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு, 22. இதை பார்த்து அப்படியே டைரெக்டாக எழுதிடலாம். இங்கே மார்க்கெட் வேல்யூ ஈக்குவல் டு ஃபேஸ் வேல்யூ மைனஸ் டிஸ்கவுண்ட் தென் ப்ளஸ் ப்ரோக்கரேஜ். ஏன்னா ப்ரோக்கரேஜ் வந்து ஆட் பண்ணணும், எப்போ வாங்குறப்போ நம்ம ப்ரோக்கரேஜை ஆட் பண்ணணும். ஈக்குவல் டு ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ, 100, இங்கே 22, தென் ப்ளஸ் 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 120. மார்க்கெட் வேல்யூ வந்து 120. அப்போ நீ இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம், 120 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த இடத்துல உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து வேணும். இதெல்லாம் ஜஸ்ட் ஆஸ் யூஸ்வல் யூ ஆர் ரைட்டிங். இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னா இந்த ஸ்டெப் 2 வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிடைக்கும் நமக்கு. ஸோ ஸ்டெப் 2 இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். பிஃபோர் தட் இங்கே என்ன இருக்குது, ப்ரீமியம் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இங்கேயும் ஃபேஸ் வேல்யூ 100, தென் மார்க்கெட் வேல்யூ ஈக்குவல் டு ஃபேஸ் வேல்யூ ப்ளஸ் ப்ரீமியம். ஏன்னா இந்த இடத்துல வந்து ப்ரீமியம்னால் ப்ளஸ் பண்ணிக்கணும். தென் மைனஸ் ஹியர் ப்ரோக்கரேஜ் எவ்வளவு, 2. ஆர் ப்ரோக்கரேஜுக்கு ஸோ ஃபேஸ் வேல்யூ 100 ப்ளஸ் ப்ரீமியம் 42, ப்ரோக்கரேஜ் வந்து 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 140. சார் ஃபோர் மார்க்கெட் வேல்யூ ஈக்குவல் டு 140. தென் இன் நம்பர் ஆஃப் ஷேர்ஸு, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். நம்பர் ஆஃப் ஷேர்ஸுக்கு ஃபார்ம்டா இன்வெஸ்ட்மெண்ட் பை மார்க்கெட் வேல்யூ அங்கே போட்டுக்கிறேன். அடுத்தது சேல் ப்ரொசீடு. சேல் ப்ரொசீடு அப்படின்னா விற்று வந்த விலை. ஹியர் யூ ஆர் ரைட்டிங், விற்று வந்த விலை. நம்ம என்ன சேல் பண்ணுறோமோ அதே தான். ஒரு மார்க்கெட்டை ஞாபகத்தை வச்சுக்க, அதில் இந்த ஸ்டெப்பு எல்லாமே கரெக்டாக பொருந்தக்கூடியதாக இருக்கும். சேல் ப்ரொசீடுக்கு என்ன பண்ணுவோம், உங்கள்கிட்ட எவ்வளோ திங்ஸ் இருக்கோ அது இன்ட்டு வேல்யூ ஆஃப் ஒன் திங், ஒரு திங்ஸினுடைய மார்க்கெட் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூனுடைய ஒரு திங்ஸினுடைய மார்க்கெட் வேல்யூ
இன்ட்டு என் நம்பர் ஆஃப் திங்ஸ்னுடைய மார்க்கெட் வேல்யூ. ஸோ என் வேணும் அப்படின்னா இதுதான் என் சொல்லியிருக்கிறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்கே க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்கு, 10,000 இங்கே பிகினிங்கில் இருக்குது, இது மாதிரி இதில் கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே வந்து நம்ம யூஸ்வலாக ஃபேஸ் வேல்யூ 100 எழுதுவோம், பட் இந்த க்வெஸ்சனில் ஃபேஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்கு, 10,000. திஸ் இஸ் நத்திங் பட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இடத்துல நீ இதை ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு 10,000 அண்ட் ஒன் மோர் இட் இஸ் கிவன், அதனுடைய ப்ராஃபிட் வந்து 20% அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ ஆர் ஈக்குவல் டு 20%, தட் இஸ் 100 ருபீஸ்க்கு 20 ருபீஸ் இன்கமாக இருந்தால் 10,000 இதுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2,000. தேர்ஃபோர் இந்த கேஸில் அவங்ககிட்ட 10,000 கையில் வச்சுருக்கிறப்போ கிடைக்கக்கூடிய இன்கம் வந்து ருபீஸ் 2,000. ஸோ ஒரு இன்கம் கண்டுபிடிச்சிட்டோம், அந்த லாஸ்டில் ஒரு இன்கம் கண்டுபிடிச்சி ரெண்டையும் செப்பரேட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டெப்பு எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுதுன்னா டு ஃபைன் த சேல் ப்ரொசீடு. இது வந்து விற்று வந்த விலை, இது கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் என்ன எழுதுறோம், 10,000 பை இங்கே சப்போஸ் இங்கே மார்க்கெட் வேல்யூ இங்கே 140 எழுதுனா இட் வில் பி மீனிங்லெஸ் ஏன் அப்படின்னா இங்கே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இது இருக்கா, இது நம்ம கேன்சல் பண்ண முடியாது. சரி கேன்சல் பண்ண முடியாட்டியும் கூட இப்படியே டைரெக்டாக எழுதுறேன்னு வை. இங்கே இன்ட்டு மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருக்குது, இங்கே 140 எழுதுனா இட் இஸ் மீனிங்லெஸ். திரும்ப 10,000 இங்கேயும் 10,000 இந்த மார்க்கெட் வேல்யூலாம் யூஸ் பண்ணி கிடச்ச அமௌண்ட்டு 10,000 இட் இஸ் மீனிங்லெஸ். அப்போது இந்த இடத்துல நம்ம மார்க்கெட் வேல்யூக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கணும், ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ ஏன்னா எங்குமே சில சமயம் மார்க்கெட் வேல்யூன்னு போடுறீங்க, சில சமயம் ஃபேஸ் வேல்யூன்னு மாற்றுறீங்கன்னா எல்லா சமயமே இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வேல்யூ தான் வருது, பட் இந்த சமக்கு இது பொருந்தாது, இட் வில் பி மீனிங்லெஸ். ஸோ இதை வந்து நம்ம மாற்றிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதிக்கணும், 100 அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வேல்யூ என்ன கொடுத்துருக்கு, 140. அப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணினா 14,000 ருபீஸ் சேல் ப்ரொசீட். ஸோ ஃபஸ்ட்டு 10,000 இருந்தது, வென் த ப்ரைஸ் ரோஸ்ட்டு 140 அவனுக்கு கிடச்ச அந்த விற்று வந்த விலையானது 14,000 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த அமௌண்ட்டை தான் நம்ம இந்த இடத்துல என்ன போடணும், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம போடணும். அப்போ இந்த இடத்துல நீ என்ன போடணும், 14,000. ஸோ இந்த சேல் ப்ரொசீடு இதை வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அப்போ இந்த அமௌண்ட்டை வந்து இந்த இடத்துல போடணும். அப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணி கீழே அழிச்சிடலாம். இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், இந்த இடத்துல 80 வரும். அப்போ இங்கேயும் என்னென்னு மாற்றிக்கணும், 18 மாற்றிக்கணும். அப்போ இது கேன்சல் பண்ணிக்க, சரி இது கேன்சல் பண்ணினா இங்கே என்ன வரும்னா 2. இதில் நான் பை 100 எழுத மறந்துட்டேன், 15% தானே, 15% அப்படிங்கிறப்ப பை 100. ஸோ தட் இஃப் யூ இங்கே டேபிள் எடுத்து கேன்சல் பண்ணினா 175 வரும். இங்கே 140 இல்லையா, இத்தனை 1400 டிவைடு பை 18. ஸோ இது நீ கேன்சல் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் 2625. இது வந்து இன்கம் 2 இல்லையா, தேர்ஃபோர் சேஞ்ச் இன் இன்கம், சேஞ்ச் இன் இன்கம் வருமானத்தில் மாற்றம் வந்து எதுலேருந்து எது சாப்பிட்ற, இந்த 2625 மைனஸ் இந்த ஏற்கனவே பிகினிங்கில் இருக்கு இல்லையா இந்த சேஞ்ச், இதையே எழுதிக்கிறேன். இது போட்டீங்கன்னா 625. ஸோ திஸ் த ஆன்சர் ஃபார் திஸ்.